ஷடானனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூர்ணம் சுரசன்யநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்தே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்களுடைய நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் நிகழ்ச்சி. எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் தினம் காலையில் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன சொல்கிறார், என் ராசி, என் நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறார், என்ன நிறம் சொல்கிறார், என்ன வழிபாடு, என்ன தெய்வ வழிபாடு, இன்றைக்கி ஆன்மீகத்தவள் என்ன, ரொம்ப பேர் உட்காந்து எடுத்து குறிச்சுன்னு இருப்பேன். நிச்சயமாக உங்களுக்குண்டான சரியான பலாபலன்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 10/9/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 25 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் காலை 7:21 வரை, பின்பு உத்திரம். இன்றைய திதி பிரதமை இரவு 10:16 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்னைக்கு திங்கக்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்கு உரிய நாள். நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10 தேதி பிரதமையில் புதிய காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். இருப்பினும் இந்த நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, மனசில் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் காமிச்சுக்காத நிறைவாக இருக்கிற மாதிரி. சில பேர் வீட்டில் பார்த்துட்டுனா சாப்பிட்டாச்சான்னு கேப்பா, சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல போனோம்னா சாப்பிட்டாச்சான்னு கேப்பா, சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுவோம். சாப்பிட்டேனாலும் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் போதும் 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 போதும்னு சொல்லுவோம், ஆனாலும் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி காமிப்போம். அந்த மாதிரி தான் மனதளவில் பெரிய கஷ்டங்கள் இருந்தால் வெளியில் காமிச்சுக்குமே. சொந்த பந்தங்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் நல்லா அனுசரித்தா அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனை தீரும், பூர்வீக சொத்து தேடி வரும். சகோதர சகோதரிகள், பெற்றோருக்கு அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் பெண்களுக்கு தேடி வரும். குழந்தைகளுக்குண்டான முன்னேற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் மேன்மையான நாள். தாயாருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல், தந்தையாருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல், மனைவிக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேல், குழந்தைகளுக்கு தேவையான பொறுப்பான என்னென்ன காரியங்கள் இருக்கோ, கல்விக்காகவும் திருமணத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் என்னென்ன தேவைகளோ எல்லா காரியங்களும் எடுத்து கூட இருந்து பண்ணுவேல். சில நேரங்களில் மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் இருக்கும், இருப்பினும் பொருட்படுத்தாமல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அவளுக்கு தேவைகள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாகனங்கள் ஓட்டும் பொழுது ரொம்ப வேகமாக ஓட்டுக்கிறது, ரொம்ப அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சு அதுக்கு உண்டான வாக்குவாதங்கள் பண்ணுறதை விட பின்தள்ளி வரண்டா பரவாயில்ல சாரி சார் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இனி பண்ண மாட்டேன்னு ஒரு விஷயத்தை சொல்லி அந்த காரியத்திலேருந்து வெளிவரது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பொருட்கள் வாங்கும் பொழுது இதுக்கு தேவையானது, இதுக்கு உண்டான பணம் இதுதானா, இதை விட ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்குறோமான ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்துட்டு கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்கள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு, பட்டீஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, விவேகமான பேச்சு விவேகமான செயல்கள், ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன், இதனால் எனக்கு என்ன லாபம், இதனால் எனக்கு என்ன விசேஷம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பல காரியத்தை பண்ணுவேன். லாபகரமாக இருந்தால் தான் அந்த வேலையிலேயே இறங்குவேன். அது சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தமாக இருந்தாலும் சரி, நாசூக்காக பேசி சில நேரங்களில் யதார்த்த பொய்கள் சொன்னாலும் உண்மையாக இருக்கிற மாதிரி பேசுவேன். மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கு ஆதாயங்கள் கூடி வரும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கோம், இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கோம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டுருக்குறோம், ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம், ஷேர் மார்க்கெட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் லாபகரமான சூழ்நிலைகள் கூடி வரும். சில நேரங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. உரிய நேரத்தில் உரிய காரியத்தை பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் எதிர்மறையான
சில கருத்துக்கள் வரும். அதனால் உரிய நேரத்தில் உரிய காரியங்கள் பண்ணுறது நல்ல பலன்கள், திருமண காரியங்கள் கூடி வரும், பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களை சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள். வியாபாரிகளுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ முதல்ல பணம் வந்தோன்னா அவள் அவளுக்கு தேவையான விஷயங்களை பிரிச்சு விடுவேன். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, புதிய இடம் பார்த்துட்டு இருக்கிறவா, வீடு கட்டணும்னு இடம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல நல்ல இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய வாழ்க்கை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி திட்டம் தீட்டி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பல்வேறு ஐடியாலாம் மனசில் தோணும். முதலீடு இருந்தால் நான் நிச்சயம் அடுத்த நிலைக்கு வருவேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விஷயத்தில் கிங் மேக்கராக செயல்படுறதுக்கு உண்டானதாக இருக்கும். ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவா, லா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். இன்றைய தினத்தில் கடக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, உங்களால் முடிஞ்ச நல்ல நல்ல செயல்கள்லாம் தேடி கூடி பண்ணுவேன். நண்பர்கள்ட்ட கேட்டு யாருக்கேனும் இதெல்லாம் முடியல அப்படின்னு சொன்னால் முன் நின்று அந்த காரியத்தை பண்ணுவேன். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் உண்டு. வயதானவாக கூட இருந்து சற்று கவனமாக கவனிச்சுக்கிறதுனால அவள் எங்கேயா போகிறா, பாத்ரூம் போகிறா, பக்கத்தில் எங்கேயாவது போகிறா, இல்லை எந்திரிக்கிறா, சேரை விட்டு எந்திரிக்கிறா, அவளால் தள்ளலை, அவளால் முடியல அப்படின்னா கூட இருந்து கவனிச்சுக்கிறது அவள் ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். நன்மையான காரியங்கள் கூடி வந்து திருமண காரியங்கள் வெற்றியை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே சமயத்தில் குடும்ப விஷயங்களில் எல்லா விஷயங்களும் வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துன்னு மீதி தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து விட்டுருவேன். கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேலும் கல்வித்துறையில் இருந்துட்டு இருக்கிறவா, எஜுகேஷனிஸ்டாக இருக்கவா, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கவா, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். மேலும் மேலும் புதியதொரு தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் உயர்வான சிந்தனைகள், கன்னிராசிக்கு இன்னைக்கு உயர்வான சிந்தனைகள், மேல் அதிகாரியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவா தன்னுடைய தலைவர்களை நேரடியாக சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கூடி வரும். அரசாங்கத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் தேடி வரும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும் சொல்லுவாள். இன்னைக்கு நல்லதொரு விஷயங்கள்லாம் நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைவேறும். இதை அப்படியே பயன்படுத்தி நமக்கு பெருசாக கயிறு போட வேண்டாம். ஒரு நூல் போட்டால் போகிறோம், சட 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 சடன்னு மேலே ஏறி போயிடுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய திறமைகளை பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் கூடி வரும். திடீர் பிரயாணங்கள் தேடி வரும். பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறா, பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் டாக்டரேட் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பட்டய படிப்புகள் நல்ல வெற்றிகரமாக அமைஞ்சு கொடுக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. காலை வேளையில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும், அதெல்லாம் பெருசாக நினைக்க வேண்டாம். பண சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். சில நேரங்களில் வாக்குவாதங்கள், நீ ஒன்று பேசுறது நான் ஒன்று பேசுறதுங்கிற விஷயத்தில் அமைதியாக இருந்துட்டா போதும், அந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண முடியும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் மேல் படிப்புக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது, நல்ல செயலுக்கு விசேஷமாக இருக்குது, நல்ல முயற்சிக்கு விசேஷமாக இருக்குது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், வியாபாரங்களில் வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன், வெற்றிகரமாக பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில வேலைகளில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற பல்வேறு வேலைகள் எடுத்துட்டு குழப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் பார்த்துட்டுலாம் அப்பா அம்மா வீடா, கணவர் வீடா, இவாளை கவனிச்சுக்கணுமா அவளை கவனிச்சுக்கணுமா, பல்வேறு யோசனைகள் மனசில் தோணிட்டு இருக்கும். இருந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் நினச்சிட்டு இருப்பேன். மேல் படிப்புக்கு நல்லா இருக்குது, முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் பண்ணும்போது 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கணும். அதே மாதிரி பெரியவங்ககிட்டயோ
உங்ககிட்ட நல்ல வெல் விஷயர்ட்டியோ அஸ்ட்ராலஜர்ட்டியோ கேட்டுட்டு ஒரு தொழிலை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதலீடு சேமிப்பு இதெல்லாம் நல்ல வெற்றிகரமாக வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். யாரேனும் எதையாவது பேசுகிறா அப்படின்னா சட்டின கோபப்பட்டு பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுர்ராசி நேர்களுக்கு இந்த தினத்தில் அனுகூல்யமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் அனுகூல்யமாக பண்ணிப்பேன், சாதகமாக பண்ணிப்பேன். ஒரு வேலையை கொடுத்தா பத்து பேர்ட்ட பிரித்து கொடுத்து நீ இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இது பண்ணு, ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் அருமையாக பண்ணுவேன். வேலைவாய்ப்பு அமோகமாக கூடி வரும். படிப்பில் நல்ல வெற்றிகள் இருக்கும். பெத்த அம்மாப்பா யோசிப்பா ஜெயிப்பாளா இல்லையா, இத்தனை அரியர் வச்சுன்னு இருக்கானே, நல்லபடியாக நடப்பானா இல்லையா, நிச்சயம் வெற்றி பெறுவா, கவலையே படாதீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு சில விஷயங்களில் ஏழரிசனினால் யோசனையாகவே இருந்துருக்கும். யோசனைக்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் விடாமுயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலேருந்து இங்கேயே வந்து உள்ளாமா, இங்கேருந்து வெளிநாட்டு போகலாமா, ஒரு முறை நம்ம ஹாரஸ்கோப்பாக செக் பண்ணிட்டு பண்ணிக்கிறது நல்லது. திடீர் முடிவு எடுக்க வேண்டாம். ஒரு வேலை கிடைக்க முன்னாடி இன்னொரு வேலையை விட்டுவிட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களுக்கு அன்பு ஆதரவு கூடி வரக்கூடிய நாள். இந்த ரெண்டொரு நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஓரளவுக்கு தீரும். தோட்டம், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இதை கவனிக்கிறதுக்குண்டான நேரங்களே ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லைன்னு நினச்சின்னு இருக்கோ புதுசாக வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அவா மூலமான புதிய விஷயங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள். அரசியல் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மணி எக்ஸ்சேஞ்சர், அதேமாதிரி ஃபாரெக்ஸ் சம்மந்தமாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல லாபகரமாக கூடி வரும். யோகா மாஸ்டராக இருக்கிறவா ஆன்மீக குருவாக இருந்துட்டு இருக்கோ, அதேமாதிரி பேச்சு சம்மந்தமாக மேடைகளில் பேசிட்டுருவா, அதுமாதிரி கவிதை எழுதிட்டு இருக்கிறவா, புலவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல ஆர்வலர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள் இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் பண்ணும்பொழுது லாபமா நஷ்டமா யார்ட்டையா பேசுகிறாமா வேண்டாமா, ஏதாவது பேசிடணுமா வேண்டாமா யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓரிரு நாள் கழிச்சு நல்ல காரியங்களை பண்ணிக்கிறது நல்ல காரியங்கள்லாம் வெற்றி அனுகூல்யமாகும். யாராவது வயசானவா இருந்துட்டா சட்டுன்னு கோவம் வந்துட்டு பேசிட வேண்டாம். அவன் மனசுல எப்படியே வச்சுட்டு பண்ணடா பேசிட்டாளே. அதனால அவள்கிட்ட ரொம்ப கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. சின்ன வயசுக்காரா கூட பேசிடலாம், வயசானவாட்ட ரொம்ப கவனமா பேசணும். கூட இருந்து கவனிச்சுக்கோங்க. பக்கத்துல ஆலயங்கள் இருந்தா போயிட்டு வாங்க, தெய்வீய வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமா வேகத்தை கம்மி பண்ணி நிதானமா போங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இல்லை எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடிச்சு ஒரு காரியத்தை பண்ணுவோம். நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்கள் எந்த காரியத்தையும் ஜெயிச்சுட்டு வரதுக்குண்டானதாக இருக்கும். பல பேர் போய் ஜெயிக்க முடியாத விஷயங்கள்ல நீங்க என்ன அந்த காரியத்தை வெற்றி கொண்டு விடாமுயற்சி, பேச்சு திறமை, எந்த ஒரு காரியத்தையும் லாபகரமா அந்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். அந்த மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். நன்மையான சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய புதிய தொழில், செயின் ஆஃப் பிசினஸ் சொல்லுவாங்க இல்லையா, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஜுவல்லரி ஷாப் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ரியல் எஸ்டேட், கிரானைட் சம்மந்தமாக, பூமி சம்மந்தமாக புரோக்கரேஜிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இடம் விட்டு இடம் மாறலாமா, வேலை வாய்ப்பில் வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். வாஸ்து ரீதியாக நிறைய பேர் வீடு கட்டி, வீடு வாங்குறது, வீடு பட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். சரி, ஒரு பக்கம் அது முன்னாடி நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கு, எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டுன்னா காக்கா கூடு கட்டிட்டுருக்கு, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தேன் கூடு கட்டியிருக்கு, அதே சமயத்தில் புறா கூடு கட்டின்ட்டுருக்கு, இதெல்லாம் நாங்கள் எப்படி கலைக்கிறது, எங்களால் முடியலையே, வீட்டில் சில நேரம் அசுத்தமாக இருக்குல்ல, வீடு கட்டும் போது இடிச்சிட்டு கட்டலாமா, அதெல்லாம் நமக்கு பாபங்கள் இல்லையா, இந்த மாதிரி நிறையா பேர் கேட்கறது உண்டு. பொதுவாகவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
இந்த தேன் கூடு கட்டுறது, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் இருந்து மரத்தில் கட்டுறது உண்டு. மரங்கள்லாம் இப்போ மரங்கள்ல, அதனால் வீடுகளை நோக்கி எந்தெந்த இடத்துல அதுக்கு சௌரியமாக இருக்கோ அந்தந்த இடத்துல அது வந்து உட்காந்துக்கிறது. இருப்பினும் வாஸ்து பிரகாரம் பார்த்துட்டோம்னா இந்த வீட்டில் கட்டக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடியதுக்கு அது அவ்வளோ பாசிட்டிவாக நமக்கு சொல்லப்படலை. அதனால் பாசிட்டிவாக சொல்லாத மாதிரி என்ன பண்ணுறது, முதல்ல அந்த இடத்த சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. சரி, இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் ஸ்ரத்தையாக பண்ணோம். மூலிகை ஹோமம்னு சொல்லுவாள், 108 மூலிகைகள்லாம் வச்சு ஹோமம் பண்ணுறது. அதே மாதிரி கணபதி ஹோமம் பண்ணும்போது குழக்கட்டை வச்சு ஹோமங்கள், கணபதி ஹோமம் ஸ்ரத்தையாக பண்ணிக்கிறது. இது நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பாசிட்டிவான திங்க என்னென்ன இருக்கோ அதை அத்தனையும் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். முக்கியமாக பார்த்துட்டேன்னா வாஸ்து ரீதியாக இடங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாள். அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறதும், அதே மாதிரி வாயு மூளை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வாயு மூலையில் சரியாக இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்கிறதும், அது மாதிரி பார்த்தினா டாய்லெட் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே போன்று கன்னி மூளை இருக்கும்போது இந்த கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிறது, நம்ம லாக்கர் இருக்கிறது, கேஷ் பாக்ஸ் இருக்கிறது, சுவாமி ரூம் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கும். டேங்க் மேலே வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமானதாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஈசான்ய மூலையில் நிறைய பேர் இந்த செப்பல் ஸ்டாண்ட்லாம் விட்டுருப்போம், அதெல்லாம் எடுத்துடணும். வெயிட்டான பொருட்கள்லாம் வைக்கப்படாது, ரொம்ப பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறத விட, அவசரப்பட்டு வீடு கட்டுறது இடம் வாங்குறத விட சற்று கவனமாக பார்த்துக்கணும். நமக்கு மரங்கள்லாம் இல்லாதங்காட்டி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வீட்லேயே இன்றைக்கி தேன் கூடு எல்லாமே கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது, சில நேரங்களில் பார்த்தோன்னா அவளுக்கு அந்த உபாதைகள் இருக்கும். அதனால் வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா இது வராமல் இருக்க அந்த இடத்த நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டில் தினந்தினம் காலையில் விஷ்ணு சகஸ்திரநாமம் போடுறது, விஷ்ணு சகஸ்திரநாமம் போடுறது, லலிதா சகஸ்திரநாமம் கேட்கறது, விஷ்ணு சகஸ்திரநாமம் கேட்கறது, காற்றால எந்திரிச்ச உடனே சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறது, சுவாமி படங்களை வந்து விருத்தியாக வைக்கும்போது தினந்தினம் புஷ்பங்களை மாற்றுறது, அதே சமயத்தில் வீட்டில் மணி அடித்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப மகத்துவத்தை நம்ம ஆன்மீக தகவல்லையே அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமைனால 5 தீபங்கள் ஏற்றிக்கிறது, குத்து வழக்கில் 5 தீபம் ஏற்றிக்கிறது. மற்ற நாட்கள் இதர நாட்கள் விசேஷ நாட்களில் இப்போ முருகப்பெருமானுக்கு விசேஷமாக கிருத்திகையாக இருக்கா, வீட்டில் அந்த சுவாமிக்கு மட்டும் ஒரு மாலை வாங்கி சாத்துறது, அந்த சுவாமிக்கு மட்டும் பூ கட்டி போடுறது, அதே மாதிரி இன்னைக்கு பிரதோஷமாக இருக்கா சிவபெருமானுக்கு போடுறது, அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு ஏகாதசியாக இருக்கா மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை வாங்கி சாத்துறது, 4 பேருக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச காரியங்கள் பண்ணுறது, வியாழக்கிழமையாக இருக்கா பசுமாடு வீட்டில் அந்த சிலை வச்சுட்டு இருக்க பசு மாடுக்கு மாற்றுறது, தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பாடுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நைவேத்தியம் மற்ற இதர பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஸ்ரத்தா பக்தியோட ரொம்ப பார்த்து 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 பண்ணும்போது நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது நான் பார்க்கக்கூடியது, இன்றைக்கி வெளிநாடுகளில் நான் போகும்போது அங்கே பார்க்கக்கூடியது நிறையா பேர் மாற்றிக்கிறேன். நான் மலேசியாவில் போகும்போது நிறையா வீட்டில் சார் வாஸ்து ரீதியாக நான் பண்ணணும், இதை மாற்றணும், என்ன பண்ணணும் நிறைய கேட்டுக்கிறேன். சிங்கப்பூர் போகும்போது, துபாய் போகும்போது, நிறைய இடங்களுக்கு போகும்போது நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் பண்ணும்போது அவளுக்குள்ளேயே சேஞ்சஸ் நிறையா தெரிஞ்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் இடத்த பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்த்தது வாஸ்து ரீதியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தேன் கூடு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா புறா கூடு கட்டுறது, இதற்கெல்லாம் உண்டான ரெமிடிஸ் நம்ம பார்த்தோம். பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.